வணக்கம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இரண்டாவது முக்கியமான ஆட்டத்தை விளையாட இருக்கிறாங்க எப்படி இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கிட்ட மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் இருந்ததோ அதே மாதிரியான எதிர்பார்ப்பு தான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகிற இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கும் இடையிலான ஆட்டத்துக்கும் இப்போ எழுந்திருக்கு சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான ஆட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்டம் கருதப்படுது இப்படி இருக்க இந்த ஆட்டத்துல நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணியை சுலபமா வீழ்த்துறதுக்கு சரியான நேரத்துல ஒரு செம்மையான யோசனையை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எம் தோனி அவர் கொடுத்திருக்காரு யோசனையை கேட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எம் தோனி அவருக்கு எல்லாருமே இதுக்கு தாண்டா நம்ம டீம்ல எம் தோனி அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய பாராட்டுக்களை நம்ம தோனி அவருக்கு சொல்லிக்கிட்டு வராங்க சோ அப்படி நம்ம எம் தோனி என்ன முக்கியமான யோசனை கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தான் அணி கிட்ட யாருமே எதிர்பார்க்காத ரொம்பவே ஒரு மோசமான வரலாற்று தோல்விய பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அடைஞ்சிருக்காங்க சோ அதனால இந்த மோசமான தோல்வி பற்றின வருத்தம் கவலை கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் மனசுல எல்லாருக்கிட்டையுமே நிச்சயமா இன்னும் இருக்கதான் செய்யும் சோ அதனால நம்ம தோனி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு பாகிஸ்தான் அணிக்கிட்ட நம்ம இந்திய அணி இந்த வரலாற்று தோல்வி மோசமான தோல்வி அடைஞ்சிருக்க இந்த விஷயத்த முதல்ல எல்லாருமே மறந்து போங்க அப்படின்னு நம்ம தோனி குறிப்பிட்டிருக்காரு அதாவது அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கறத உங்க எல்லாருடைய மனசுலயுமே ஃபர்ஸ்ட் நிறுத்தி வைங்க அப்படின்னு நம்ம தோனி அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த மோசமான தோல்வியையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்து நடக்க போற முக்கியமான ஆட்டத்தை நம்ம தவற விட்டுருவோம் அதனால அந்த மோசமான சம்பவத்தை ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரும் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சுட்டு இப்பதான் முதலாவது ஆட்டம் விளையாடுறோம் விளையாடுறோம் அப்படிங்கிற முழுக்க ஒரு புத்துணர்ச்சி தெம்போட நியூசிலாந்து அணியை எதிர்கொள்றதுக்கு தயாராகுங்க இதுவே நம்ம இந்திய அணிக்கு கண்டிப்பா பாதி வெற்றிய வாங்கி கொடுக்கும் அப்படின்னு இப்போ பாகிஸ்தான் அணிக்கிட்ட நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்கப்போ நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம எம்எஸ் தோனி சரியான நேரத்துல இந்த சரியான அட்வைஸ் கொடுத்து இப்போ நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்துக்கு நம்ம இந்திய வீரர்களை நம்ம தோனி இப்ப அவர் தயார் செய்துகிட்டு வராரு அதே போல நம்ம தோனி அவர் கொடுத்த இந்த அட்வைஸ் கேள்விப்பட்ட எல்லாருமே தோனி அவரை தற்போது பாராட்டிக்கிட்டும் வராங்க அவர் கொடுத்திருக்க இந்த ஆலோசனை நியூசிலாந்து அணிய வீழ்த்த நம்ம இந்திய அணிக்கு உதவியா இருக்குமா இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்